குடிமை பெண் திட்டத்திற்கு பிறகு உயர்கல்வி செல்லக்கூடிய பெண்களின் விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் சுயதொழில் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது எனவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நேச்சுரல்ஸ் வழங்கும் சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் 2023 ஆறாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு பால் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சித்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நடிகை சுஹாசினி மற்றும் நடிகை வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நேச்சுரல்ஸ் வழங்கும் சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் 2023 என்பது வீட்டில் இருந்தபடியே தொழில் முனையும் சாதனை இல்லத்தரசிகளை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்பட உள்ளது. இதற்காக ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான இணையதளம் மற்றும் விருது கோப்பையை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வெளியிட்டார். நிகழ்ச்சியின் பொழுது மேடையில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, இந்த விருதானது பெண்களின் ஊக்குவிப்பை அதிகரிக்கும். நாம் வரலாற்றை பற்றி எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெண்கள் குடும்பத் தலைவராக இருந்த வரலாறு இருந்தது. பல்வேறு சமூக கட்டமைப்புகளின் காரணமாக அது மாறியது. முன்பெல்லாம் குழந்தை திருமணம் இருந்தது. பெண்களுக்கு சொத்து கல்வி என பல விஷயங்களில் உரிமை இல்லாமல் எவ்வளவோ கொடுமைகள் பெண்களுக்கு இருந்தது என்று பேசினார். மேலும் இந்தியாவிலேயே பெண்களுக்கு உரிமை கொடுத்தது நம்முடைய அரசுதான். புதுமை பெண் திட்டத்திற்கு பிறகு உயர்கல்வி செல்லக்கூடிய பெண்களின் விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் சுயதொழில் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி வேலை இதுதான் பெண்களை கட்டமைப்பிக்கிறது. பெண்கள் ஆண்களுக்கு பணிவிடை செய்பவர்கள் என்பதிலிருந்து நாம் முதலில் முழுமையாக வெளியில் வர வேண்டும். பெண்களை வருமானம் ஈட்டுபவர்களாக மாற்ற நம்முடைய அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்தவரையில் பாலினம் சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் உறுதியாக உள்ளது எனவும் நம்முடைய கொள்கையும் மகளிர் சாரா திட்டங்களும் இன்று பெண்களின் உறுதித்தன்மையை அதிகரிக்க ஒரு காரணமாக உள்ளது என்று அவர் கூறினார். இப்போ பெண்களை பற்றி ஒரு சிறப்பாக நம்ம பேசணும்னா வரலாற்றின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் குடும்ப தலைவர்களாக இருந்த வரலாறு இருக்கிறது. வாழ்க முதல் கங்கை வரை போன்ற புத்தகங்களை படித்தா தெரியும் எப்படி வந்து நாகரிகங்கள் தோன்றிய காலத்தில் பெண் தலைமையில் தான் வேட்டை ஆடுவதாக வரலாறு இருக்கிறது. ஆனால் பிறகு வந்து நம்ம நாட்டில் வந்து பல்வேறு சமூக கட்டமைப்புகள் மாறி மாறி வந்து பெண்கள் சந்தித்த இழிநிலை என்பது உலகத்தில் எந்த பகுதியிலையும் இந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேட் ஆகியிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா சைல்டு மேரேஜ். அந்த சைல்டில் வந்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவளுக்கு அவர் ஃபியூச்சர் ஹஸ்பண்டை டிசைட் பண்ணதில் ரோலே இல்லை. அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனார்னா இவ அவங்க கூட வாழ்க்கையை தொடங்கக்கு முன்னால் இறந்து போனாலும் கூட அவ கைம்பெண். ரெண்டே சான்ஸ் தான். ஒன்று வந்து அவர் கூட சதியில் தீர மிதித்து இறந்து போனோம், இல்லைன்னா அவள் வந்து வீட்டோடு இருந்துடணும், வெளியே வர முடியாது. ஒரு ஆளுக்கு முன்னால் பார்க்க முடியாது, ஒரு நல்லது கிட்டத்துக்கு போக முடியாது, எந்த விஷயமே கிடையாது. அப்படியே டோட்டல் ஒரு ஐசோலேஷன். அவள் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. இதை பெண்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு 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 ரிலீஜியஸ் ஒரு சென்டிமெண்ட்டை அல்லது ஒரு சொசைட்டல் கல்ச்சர்னு சொல்லி அதை மக்களை நம்ப வைத்தார்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒன்று. பெண்களுக்கு சொத்தில் ரைட்ஸ் இல்லை, எஜுகேஷன் ரைட்ஸ் இல்லை, வேலை பார்ப்பதற்கு ரைட்ஸ் இல்லை. இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸோ இதை வந்து ஓவர் டேக் பண்ணது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நான் ஏன் வரலாறை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானில் டாலிபான்ஸ் வந்து ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். இருந்த கவர்மெண்ட்டை விட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு வந்த முக்கியமான சட்டங்களில் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா, விமன் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து மறுநாளும் எல்லாரையும் வெளியே விட்டுட்டான். யாருமே விமன் வந்து கவர்மெண்ட் இல்லை, இன்க்ளூடிங் டாக்டர்ஸ். ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு ஒரு டாக்டரை சந்திக்க போனோன்னா விமன் டாக்டர்ஸ் எடுத்துட்டாச்சு. அது ஒன்லி மேல் டாக்டர்ஸ் ஆர் தேர். இந்த மேல் டாக்டர்ஸ்டையும் ஒரு விமன் தனியாக போகக்கூடாது, ஃபேமிலியில் உள்ள ஒரு ஆம்பிள்ளையை கூட கூட்டிகிட்டு போனோம். அப்போ இந்த ஆம்பிள்ளைக்கு ப்ரெசன்ஸில் தான் அந்த ஆண் டாக்டர்கிட்ட இவங்களுடைய நோயை சொல்லணும். இன்றைக்கி 1 இயரில் ஃபீமேல் மார்ட்டாலிட்டி உலகத்திலேயே ஆப்கானிஸ்தான் கூடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ்.
ஸோ எப்பவும் எந்த வரலாறும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. எனவே வந்து நம்ம வந்து ரொம்ப கான்சியஸாக இந்த பெண்கள் விஷயத்தில் இருக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் பெண்கள் வருவதற்கு உலகம் முழுவதுமே பெரிய புரட்சிகள் நடந்தது. அவங்க இந்த ரைட் டு ஓட் ஈக்குவல் டு மென் மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, விமனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் கொடுத்தது நம்ம கவர்மெண்ட் தான். அது ஒரு பெரிய விஷயம். அது நீ இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வி லீட் த கண்ட்ரி. அது யாரும் எந்த ஏதாவது ஸ்டேட் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்பவே செய்யுங்க, ரெக்கார்டிக்கலாம்.